வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் தூத்துக்குடியில் கிராம மக்களை மீட்க ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 15 படகுகள் தரப்பட்டுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் அன்சரளி வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த அதி கனமழை காரணமாக தூத்துக்குடியின் பல்வேறு கிராமங்கள் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. அந்த கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் தீவுகளாக, ஒவ்வொரு கிராமங்களும் தனித்தனி தீவுகளாக மாறி மக்கள் அங்கு சிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் அரசு துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்திலிருந்து 15 படகுகள் அரசின் மூலமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் 10 படகுகள் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த, அந்த கிராமங்களை, வாகைக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களைச் சேர்ந்த அந்த மக்களை மீட்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. மீதம் 5 படகுகள் மற்ற பகுதிகளை தேடி, எந்தெந்த பகுதிகளில் இருந்து தகவல்கள் வருகின்றனவோ அல்லது எந்தெந்த பகுதிகளில் மக்கள் இன்னும் சிக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த பகுதிக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிக எண்ணிக்கையில் படகுகள் வரவழைக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் 15 படகுகள் வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தன்னார்வலர்கள் அமைப்புகள் சேர்ந்து உணவுப் பொட்டலங்கள் வழங்கி வருகின்றன. இன்னும் சென்று சேர முடியாத கிராமங்களில் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியில் இன்று முழு கவனம் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் அன்சரளி, நியூஸ் 7 தமிழ்.